அனைவருக்கும் வணக்கம். இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ள இருக்கோம். இன்னைக்கு காலையில பரணி தீபம். எப்போதுமே வந்து திருக்கார்த்திகை தீபம் துவங்குறது அப்படிங்கிறது காலை பொழுதுலதான். பரணி தீபம் விடியற்காலை 4 மணிக்கு ஏற்றப்பட்டு ஆலயத்துல இருக்கிற எல்லா சன்னதிகளிலேயும் தீபம் ஏற்றப்பட்டு அதற்கு பிறகு வெளியில கொடிமரத்துல இருந்து வைகுந்த வாசல் வழியாக மலைக்கு காட்டப்பட்டு இங்கிருந்து ஏற்றப்பட்ட தீபம் தான் மலைக்கு போய் திருக்கார்த்திகை தீபமாக ஏற்றப்படுகிறது. அந்த பரணி தீபம் உள்ள தரிசனம் பண்ணதுக்காக எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எம்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுதான் வைகுந்த வாசல். இந்த வைகுந்த வாசல் வழியாக இப்ப தீபம் வெளியே வரும் பாருங்க. வைகுந்த வாயில், இந்த வைகுந்த வாயில் வழியாக வர்ற தீபம் வந்து நேரா இங்க இருந்து அப்படியே மலை மேல காட்டப்படும். அதுக்கு பிறகு பக்தர்களுடைய அரோகர கோஷத்தோட இந்த தீபத்தை நம்ம பார்க்கலாம். வரிசையில நின்று உள்ள வந்து உட்கார்ந்து எப்படி ஒரு அந்த அரோகர அப்படிங்கிற அந்த சத்தத்தோட அந்த தீபத்தை வந்து பாக்குறதுக்காக அனைவரும் காத்துட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில காலையில வரணி தீபம் தரிசனம் பண்ணிட்டு 6 மணியிலிருந்து என்னுடைய மௌன விரதத்தை வந்து நான் துவங்கிருக்கேன். தீப திருநாள் வீடியோல எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன், மௌன விரதம் இந்த நாள்ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு முதல் முறையாக வரணி தீபத்தை நேரடியா தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்து என்னுடைய மௌன விரதத்தை ஆரம்பிக்கிறேன். என்னோட சேர்ந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்கும் அண்ணாமலையார் பரிபூரணமா கிடைக்கும்.